ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ள இருக்க கார்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அது கோயம்புத்தூர்ல இருக்கிற கார்ஸ் பார்க்க போறோம். அண்ட் அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் இருக்க கார் பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கி 800. எந்த மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1989 மாடல். அண்ட் இதில் வந்து எத்தனை ஓனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஓனர் இருக்காங்க இந்த காருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கணபதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கணபதி நியர் யாராவது வேணுன்னா அவங்க போய் வாங்கிக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22,000 மட்டுமே. அடுத்து என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி 800லேயே தான் 1992 மாடல். இந்த காருக்கு வந்து 3 ஓனர் இருக்காங்க. இந்த கார் மொத்தம் 82,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. மேனுவல் கியர் தான். இந்த கார் லொக்கேஷன் கிடங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா சிங்கானூர் பிளேஸில் தான் இந்த கார் இருக்குது. யாராவது வேணுங்கிறவங்க நீங்கள் போய் அவங்க ஓஎல்எக்ஸில் செக் பண்ணி இந்த காரை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 38,500 ரூபா மட்டுமே இங்கே இந்த காருக்கு. நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கி 800 1999 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் 3 ஓனர் இருக்காங்க. 130,000 கிலோமீட்டர் வந்து இந்த கார் வந்து ரன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கார் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து துடியலூருங்கிற பிளேஸ்ல தான் இருக்கு. இந்த கார் வந்து பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 40,000 மட்டுமே இந்த காருக்கு வந்து அவங்க கோட் பண்றாங்க. பிடிச்சவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கார் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னு 1998 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் 2 ஓனர் இருக்காங்க. இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. இது வரைக்கும் இந்த கார் வந்து 100,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் தான் இருக்குது இந்த கார். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 மட்டுமே இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப சீப் ப்ரைஸ் வந்து இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற காருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் 1997 மாடலு. மொத்தம் இந்த காருக்கு வந்து 3 ஓனர் இருக்காங்க. கார் வந்து 80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் வரும். அண்ட் ப்ளூ கலரில் வேறு இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்டு காரோட கியர்ஸ் எல்லாமே மேனுவல் தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து செல்வபுரத்தில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து செல்வபுரத்தில் தான் இருக்குது. சீட் கவரில் லைவாக பார்க்குறீங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000 மட்டுமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் 1997 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் 4 ஓனர் இருக்காங்க. இதுவரை கார் வந்து 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது கார். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கேபிபி நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் எல்லாமே டேஷ்போர்டில் லைவாகவே பார்க்குறீங்க. அண்டு டயர்லாம் பார்க்குறீங்க. இது வந்து எப்போ மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 38,000 மட்டுமே சொல்கிறாங்க இந்த காரோட ரேட்டு. அடுத்த நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்லே தான் 1998 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் வந்து 4 ஓனர் இருக்காங்க இந்த காருக்கு. அண்ட் இது ஃபுல்லாகவே பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்துடும். இது எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபுல்லாகவே லைவில் வந்து பார்த்துருச்சுக்கோங்க. சீட் கவர்ஸு அண்டு வந்து டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு கார் கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் கோட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,000 மட்டுமே சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடியலூருங்கிற இடத்துல வந்து இருக்குது. அடுத்து நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ V2 2005 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் கார் 1,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 99,100 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்குது. இந்த கார் ஃபுல்லாகவே டீசல் இன்ஜினில் வந்துடும் இந்த காரு. பேக்கெல்லாம் பார்க்குறீங்க. பேக் போர்ஷன் ரொம்ப அழகாகவே இருக்குது. அண்டு இதோட உள்ள சீட் கவர்லாம் பார்க்குறீங்க சூப்பராகவே இருக்குது. அழகான கோட்டிங்கில் பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக அழகாக இருக்குது. அண்ட் பேக் சீட் கவர்ஸ்லாம் பார்க்குறீங்க. அண்டு இதோட ப்ரைஸ் கோட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 46,000 மட்டுமே இவங்க சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு இருக்குது. அடுத்தது நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ 1999 மாடலு. இந்த காருக்கு மொத்தம் 4 ஓனர் இருக்காங்க. இந்த கார் இது வரைக்கும் 150,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து ரன் ஆயிருக்கு. இதன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்துடும் நமக்கு. அண்ட் இதோட டிசைன்ஸ்லாம் பார்க்குறீங்க சைடில் வந்து செம்ம அழகாக இருக்குது. கார் வந்து கரண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சீட் கவர்லாம் பார்க்குறீங்க ஏதோ லைட்டாக ஓரளவுக்கு டேமேஜ் தான் இருக்குது. அண்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட டேஷ்போர்டில் வந்து போட்டிருக்காங்க. அண்டு இதோட பேக் சீட் கவர் பார்க்குறீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் கோட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 49,000 சொல்லியிருக்காங்க. கார் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூரில் பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி 1999 மாடலு. இந்த காருக்கு வந்து மொத்தம் 3 ஓனர் இருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த நோஸ் தான் செம்ம அழகாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே எல்பிஜி கேஸ் வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் இதோட டேஷ்போர்ட்லாம் பார்க்குறீங்க
கார் இது வரைக்கும் 75,000 kilometers வந்து ரன் ஆயிருக்கு. அண்டு இதோட வந்து ஃபுல்லாகவே மேனுவல் கியர்ஸ் தான். அண்ட் ப்ரைஸ் கோட்டிங்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது, 38,500 மட்டுமே சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த காரு. நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே ஒயர்லெக்ஸில் தான் இருந்து நீங்கள் பார்த்து ஈஸியாக அந்த காரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான். மாடல் பார்த்தீங்கன்னா 2001 மாடல். இந்த காருக்கு மொத்தம் 3 ஓனர் இருக்காங்க. ஒரு டீசெண்டான வெஹிக்கிளாக இருக்குது. அண்டு இதோட ஃபுல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்து இந்த காரு. அண்டு இதோட சைட் வியூ பார்க்குறீங்க, ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்க, கார் மொத்தம் 75,000 kilometers வரைக்கும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப சீப், கம்மியான ரேட் தான் சொல்கிறாங்க, 40,000 மட்டுமே அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த கார் எங்கே பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் இருக்குது. ஹே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு உங்களுக்கு எதாவது கார் இந்த காரில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஓஎல்எக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்டு ஓஎல்எக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கார் தான் வேணும் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த காரோட நேம் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. அண்டு அதில் போய் உங்களுக்கு வந்து இதில் சேட்டோ ஆர் கால் அவங்க வந்து பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் அதை வந்து பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000-1,00,000 rupees கார் வீடியோ வந்து நான் போட போகிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.